உங்க தம்பி ராம சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம். நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன். அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க. அதனால்தான் நாங்க வந்தோம். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையாத்தான் நான் வளர்த்துருக்கேன். அப்கோர்ஸ். ஆனா சொல்லுங்க, எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயமா, அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார். மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன், நிலம் நீச்சி தோட்டம் துறவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டில் இருக்கும்னு ஃபீல் பண்றார். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன். நான் அதுக்காக சொல்ல ராஜா, எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க. ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 எப்படி? அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா? நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம், சொல்ற இடத்துல தூங்கலாம், அப்படித்தானே? நல்லா இருக்கு. என்ன ரொம்ப கேவலப்படுத்திங்க சார். என் வாழ்க்கையில இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்லை. நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி, அவன் இந்த வீட்டுல கூட இல்ல சார், இங்க கூட இருக்கா. அவனை இங்கிருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும். ராஜா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீங்க சரியா பேசலையே சார். பணத்தை விட்டு எரிஞ்சாத பாதா வரைக்கும் பாயும். அதனால பணத்தை வீசி எரிஞ்சு நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல? உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயும் எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? பரவாயில்ல, பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன். இங்க இருந்து போயிடுங்க. இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு மட்டுமில்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படியை நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க போலாம். அண்ணே வரம் வா. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார். பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா, கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா. இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலைக்கு வாங்க வந்திருந்தார். முடியுமாடா, நான் படிக்காதவனா இருக்கலாம், ஆனா சுயமரியாதை உள்ளவன் சொல்லி அவருக்கு தெரியாம போச்சு. நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கிட்டே இருக்கு. ராமு உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம வீட்டு விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது, போட்டிருந்த துணியா விட்டா மாத்த துணி கிடையாது, இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது. ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம். பசின்னு வந்தா பத்து பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா. வாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு, தங்கச்சி ஃபரிதா இருக்கா, தம்பி அன்மர் இருக்கா, தாய் மாறி உடைச்ச கொட்ட லட்சுமி இருக்கு. நமக்கு வேற என்னடா வேணும்? என்னடா, நான் பாட்டு பேசிட்டு போறேன், நீ சும்மா நிக்கிறிய? அண்ணே, நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம். ஏட்டுல இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது. உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது, ரொம்ப அபூர்வம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலனா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதுதான். எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில நாலு காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான். இல்லனா நானும் அனாத பணமா போக வேண்டியதான். இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும், படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? முதலாளி. ஓ வியா முதலாளி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கிறது தெரிய மாட்டேங்குது. நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது, அதனால நானே நேரடியாக வந்தேன். இந்த படிக்காதவ பேசல மனசில் வச்சுக்காதீங்க. என்னை முன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் தம்பியை உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்கங்க. உங்க கால் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா இது, சின்ன குழந்தை மாதிரி
உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு. உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன். ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேன்ல, தாவாண்டு டயத்துக்கு வந்துட்ட பாத்திய. நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுக்க மாட்டேன். ஓகே சார், வாங்க. சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. நெஞ்சில் ஒரு போராட்டம், கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. பாதத்தை மூடவும் போர்வையில்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. பாசைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும், திசை மாறி பிரிந்தாலும் கூடு ஒரு கூடு. மாங்கல்யம் தந்துதானே நாம் அம ஜீவன ஹேதுலாம், கண்டே பத்ராம் கிருபே சஞ்சீர சரதாம் சதம் சதமானம் பவதி சதா சப்புருஷ சதேந்திரிஹ ஆயுச்சேவேந்திரிஹே பிரதிதிஷ்டதி. கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. வக்கீல் சார் தான் நமக்கு எல்லாம் பெரிய அண்ணா மாதிரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கடவுள் அனுகிரகத்தாரே, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும்.